புதிய திருச்சி சத்திரம் பேருந்து நிலைய கடைகள் ஏலத்தில் குளறுபடி வியாபாரிகள் முற்றுகையால் பரபரப்பு காவல்துறையினர் குவிப்பு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மாநகராட்சியின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி எட்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டது இதனை கடந்த மாதம் முப்பதாம் தேதி திருச்சியில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த பேருந்து நிலையத்தில் ஐம்பத்தி நான்கு கடைகள் ஹோட்டல் நவீன கழிப்பிடம் இருசக்கர வாகன நிறுத்துமிடம் என அமைக்கப்பட்டுள்ளன இவைகள் அனைத்தும் மாதாந்திர வாடகை மற்றும் பொது ஏலம் விட முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று மாநகராட்சி மைய அலுவலகத்தில் ஆணையர் முஜூபு ரஹ்மான் முன்னிலைகள் பொது ஏலம் தொடங்கியது மாநகராட்சிகள் நிர்ணயிக்கப்பட்ட வாடகைக்கு குறையாமல் உச்சபட்ச ஏலத்தொகை இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெறும் ஏலத்தில் பங்கேற்க முன்னூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாநகராட்சி வளாகத்தில் திரண்டனர் ஏலத்தின் போது முதலில் சுமார் நாற்பத்தி மூன்று லட்சத்திற்கு கழிவறையையும் இருபத்தி மூன்று லட்சத்திற்கு இருசக்கர வாகன நிறுத்தமிடம் ஏலம் விடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடைகள் ஏலம் துவங்கியது முதலாக ஆறாம் நம்பர் கடைக்கு ஏலம் என அறிவிக்கப்பட்டது இதை அறிந்த வியாபாரிகள் முற்றுகையிட்டு முதல் எண் கொண்ட கடையில் இருந்து தொடர்ந்து ஏலம் விட வேண்டும் என தெரிவித்து அலுவலகத்திற்கு முன்பாக முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி ஆணையர் முஜுபுர் ரஹ்மான் தற்போது எந்தெந்த கடைகள் அதிகம் கேட்டு விண்ணப்பித்துள்ளதோ அந்த கடைகளுக்கு முன்னதாக ஏலம் விடப்படும் அதனைத் தொடர்ந்து விடுபட்ட மற்ற கடைகள் ஏலம் விடப்படும் என அறிவித்தார் ஆனால் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஏலம் விடும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கண்டோன்மெண்ட் சரக்கு காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய விதிப்படி ஏலம் நடைபெறுவதாக தெரிவித்தார் வியாபாரிகள் தொடர்ந்து முற்றுகையில் ஈடுபட்டு வந்தனர் திடீரென ஏற்பட்ட பரபரப்பால் மாநகராட்சி அலுவலகம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருந்தார்